வணக்கம் மக்களே, வெல்கம் டு இட்ஸ் மை லைஃப் சேனல். நான் உங்கள் திவாகர். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேராக ஒரு நடைப்பயணம் போயிட்டுருக்கோம். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஃபிஷ் ஷாப்பு, அதாவது பெட் ஷாப்பு, அங்கே தான் போய்கிட்டு இருக்கோம். இதை பற்றி ஒரு விலாகு போடலாம், வாங்க போகலாம். வர வழியில் அப்படியே எனக்கு ஃபேவரட்டான இடம் இது. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபென்சிங் போட்டு வச்சுருப்பாங்க. இந்த இடத்துல எப்பயுமே இந்த குருவி கட்டுறது அதெல்லாம் கேட்டுகிட்டே இருக்கும். ஆனால் அந்த இடம் நல்லா இருக்குது அப்படின்னு காலைக்கு வச்சுட்டோம். பாம்பு ஒரே போட போட்டுறோம், அதனால் போயிட்டே இருக்கலாம். நானே பாம்பு பார்த்துருக்கேன் அந்த இடத்துல, அதனால தான் சொல்கிறேன், இல்லைன்னா சொல்ல மாட்டேன். ஓகே, வாங்க கடைக்கு போய் பார்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம மேட்டு மேலே ஏறியாச்சு, பாருங்கள் எவ்வளோ ஸ்லோப்பாக இருக்குன்னு. மேலே தான் ஏறி வரணும், ஒவ்வொரு டைமும் வருவோம். நானே ஃப்ரெண்ட்ஸில் வரதுனால தெரியாது, பேசிகிட்டே வந்துடுவோம். அப்புறம் அப்படியே இங்கே பார்த்தா இதான் வந்து பாம்பு பாறை, நான் பேர் வச்சது. ஏன்னா இங்கே தான் இன்றைக்கி ஒரு பாம்பு பார்த்தோம், செத்து போயிடுச்சு, அதனால் தப்பித்தோம். ஓகே, கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே நடந்து போகலாம். அந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா பெட் ஷாப்பு. நம்மளுக்காக அந்த அண்ணன் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. வாங்க சீக்கிரமாக போவோம். பார்த்தீங்கன்னா கடைக்குள்ளே வந்தாச்சு. என்ட்ரன்ஸே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு டிஸ்பிளே டேங்க்கு ஒரு 4 feet வச்சுருக்காரு. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா சிப்லிட்ஸு, எதுக்குட்டியே இருக்கும்போது மாஃப்னு சொல்லுவாங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எந்த கலரில் வேணால் நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த கலர் மட்டும்தான் அவைலபிளாக அப்படின்னு சொன்னால் கிடையாது, வேறு எந்த கலர் வேணாலும் அரேஞ்ச் பண்ணி தந்துடுவாங்க. வித்தின் ஒரு 2-3 நாளில் வந்து கிடச்சிரும். பேர் பார்த்தீங்கன்னா 60 ரூபாயிலேருந்து 120 ரூபா வரைக்குமே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா டேபிள்லேயே வந்து ஃபீமேல் ஃபைட்டர்ஸு எல்லாமே செம்ம கண்டிஷனில் இருக்குது. மேலேருந்து பார்த்தா தெரியும் வயிற்றில் எக் இருக்கிறது. எடுத்துகிட்டு போனால் இன்னும் 2-3 நாளே ப்ரீட் பண்ணிடலாம். இங்கே வந்து ஒரு 3 male beaters வச்சுருக்காங்க, எல்லாமே வந்து பபுள் நெஸ்ட் கட்டி நல்லாயிருக்கு. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா க்ளோயிங் ஃபிஷ் இருக்குது, க்ளோயிங் ஃபிஷ்ஷு, அதுவும் ஜீப்ராலே க்ளோயிங் ஃபிஷ்ஷு, பார்க்க செமையாக இருக்குது. அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கடையிலேயே இவ்வளோ செம்மையான ஒரு ஃப்ளோரான மான்ஸ்டர் காக்கு, இதோட குட்டி ஒன்று அண்ட இருக்கு. கையை கடிச்சிரும், கையை விட்டாது. ஒரு டர்போஜினா அதனால தான் வயிறு இப்படி இருக்கு. ஓவர் ஃபீடிங்னு நினச்சிடாதீங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷனில் இருக்கு, அதனால வந்து 5000. அப்புறம் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஃப்ளோரானு ஒரு ஒயிட் ஐ கம்ஃபா இருக்கு. பார்த்தாலே தெரியும் ஃப்ளவரான் வந்து வேறு லெவலில் இருக்குது. ஒரு 4 inch ஃப்ளவரானு, இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2100 rupees வருது. கண்டிப்பாக நீங்கள் ரீசனபிள் ப்ரைஸ் தான், அதை விட கம்மியாக கிடைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கனாலும் அண்ணன் வந்து பண்ணி கொடுப்பாரு. அப்புறம் இங்கே ஒரு WA male இருக்குது, ப்ளூ ட்ராகன். இது பார்த்தீங்கன்னா 1800 வருது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் ரெட் ட்ராகன் இருக்குது, WA SRT, இது வந்து 3000 வருது. இதுவும் ப்ரீடிங் தான், அதான் ப்ரீடிங் சைஸு செம்மையாக. இதுலேருந்து குட்டி எடுத்துருக்காரு, அதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன் கடைசியில். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபீமேல்ஸ் வச்சுருக்காரு, 2 female தான் இருக்குது, மற்றெல்லாம் சேல் ஆகிடுச்சு. நாங்கள் வந்தப்பே ஒருத்தரை வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா 1500 வருது, ஃபேடரு பிளாக் பேச்சஸோட, செம்மையாக இருக்குது பார்க்க. அப்புறம் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே வந்தோம்னா இங்கே கப்பீஸு. கப்பீஸ் வந்து நீங்கள் வைல்டு கப்பிலேருந்து இம்போர்ட்டட் வரைக்கும் நீங்கள் எந்த கப்பி கேட்டாலுமே இங்கே அவைலபிளாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கப்பி எல்லாமே மேக்ஸிமம் 100 rupees நீங்கள் வாங்கிடலாம். 10 rupees கூட வந்து சேல் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், இங்கே வந்து ஹோல்சேலாகவும் வாங்கிக்கலாம், ரீட்டெயிலாகவும் வாங்கிக்கலாம். ரீட்டெயிலாக வாங்கினீங்கன்னா நீங்கள் கடையில் வாங்கிக்கிறோம். மேலே ஒரு ஃபார்ம் மாதிரி சின்னதாக வச்சுருக்காரு, அங்கே வாங்கினா நம்ம ஒரு 10 piece 15 piece வாங்கினா ஒரு ஹோல்சேல் விலையில் இருக்கிறாங்க. அப்புறம் மறுபடியும் நம்ம தலைவங்கிட்டே வருவோம். இது பார்த்தீங்கன்னா ஃபாரான் தான், செம்மையான கேடு, எல்லாமே இந்த SRT-யோட குட்டிங்க தான். அப்புறம் வந்து இது பாருங்கள், இதுவும் வந்து எல்லாமே ஃப்ளவரான்ஸ் தான் அந்த ரேக் ஃபுல்லாகவே. இது பார்த்தீங்கன்னா இந்த ஒன்று மட்டும் வந்து 500, மற்ற எல்லாமே 350 தான் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அது கிரேடு தான், இது வந்து ஒரு ஷார்ட் பாடி போன்சாயின்னு சொல்லுவாங்க, வேறு லெவலில் இருக்கும். ஹம்பு பாப்பா இருக்கும் இது பார்த்தீங்கன்னா, அது பக்கத்துலேயே இருக்கிற ஃப்ளவரான் வந்து செம்ம ஒரு பயங்கரமாக, அதாவது பார்க்க ஒரு செம்மையாக இருக்கும். நீங்கள் தொட்டியில் விட்டாலே ஒரு சிங்கிள் ஃப்ளவரான் விட்டாலே கெட்டாக இருக்கும். அது வந்து 500 வருது, 2 inch, அதாவது 1.5 inch தான் அந்த ஃப்ளவரானு. ஹம்பு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும்,
இந்த மாதிரி ஒரு கிரேடில் நீங்கள் எங்கேயுமே ஃப்ளவரானு கண்டிப்பாக பார்க்க முடியாது. இப்போ கேமராவை பார்த்தா அங்கே போய் ஸ்பாஞ்சு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்குதுங்க. இது பார்த்தீங்கன்னா 350, இதுவும் ரொம்பவே ரீசனபிளான ப்ரைஸ் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஹம்ப்பு பாப்பான ஃப்ளவரானு யாருமே 350 தரமாட்டாங்க. அப்புறம் இங்கே ஒரு ஃபீமேல் ஃப்ளவரானு இருக்குது பார்த்துக்கோங்க, இது வந்து 300, இது வந்து 1100 ருபீஸ் இது ரெண்டுமே. ஏன்னா பார்த்தீங்கன்னா இது ஒரு 4 இன்ச்சு சைஸ் இருக்கும், 4 இன்ச்சு கிடையாது 3 இன்ச்சு இருக்கும்னு நினைக்கிறேன். ஹம்ப்லேயே லைட்டாக பேர்ல்ஸ் வர ஆரம்பிக்குது. இந்த ரோஃப்லாம் கவர் பண்ணியாச்சு, இப்போ பார்க்க நீங்கள் கடைசியாக காட்டுறேன். இப்போ இங்கே பார்ப்போம், இங்கே பார்த்தீங்கன்னா ரப்பி மோடி பிளாட்டி மூணுமே மிக்ஸ்டாக வச்சுருக்காங்க. இது வந்து பேர் பார்த்தீங்கன்னா 30 ருபீஸு. இதே நீங்கள் நிறைய வாங்கும்போது, அதாவது ஒரு 50-60 அந்த மாதிரி வாங்கும்போது உங்களுக்கு கம்மியாகும், பாதி விலையில் கூட நம்ம அண்ணன் பண்ணி தருவார். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா கோல்டு ஃபிஷஸ் இருக்குது, இதை நீங்கள் வளர்த்துறதுக்காகவும் வந்து நீங்கள் வாங்கிட்டு போகலாம். அப்படி இல்லை வந்து மான்ஸ்டர் ஃபிஷஸ் வச்சுருக்கேன், இது அலிகேட் இருக்காரு அரௌண்ட் ஆஃப் ஃப்ளவரான அப்படின்லாம் வச்சுருக்கேன், அதுக்கு ஃபீட் பண்ணும் அப்படின்னாலும் நீங்கள் வாங்கிட்டு போகலாம். இப்போ வந்து காமெட் கோல்டு இருக்குது, எஸ்கே கோல்டு இருக்குது, டபுள் டேர் கோல்டு இருக்குது, இன்னும் இம்போர்ட்டட் வெரைட்டிஸ்லாம் வந்து வாங்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு சூப்பரான ஃபிஷ்ஷு, இது வந்து ஃபஸ்ட்டுலேயே ஸ்டார்டிங்கே வச்சுருப்பாங்க, மேலே இருக்கும் ஃபஸ்ட்லாம், இப்போ வந்து இங்கேயே இருக்குது. வயிறு பெருசாக இருக்கிறதுனால அது வந்து ஓவர் ஃபீடுன்னு நினச்சிக்காதீங்க, அது வந்து அப்படி தான் வயிறு. அப்புறம் வந்து ரெண்டு கோய்கார்ப்பு இருக்குது. பெருசு வந்து பார்த்தீங்கன்னா 1500 ரூபா பேர் இந்த ரெண்டும். இங்கே வந்து நீங்கள் பாண்டு வச்சுருந்தீங்கன்னா அதில் உள்ளான் தாராளமாக நீங்கள் உள்ளான் செம்மையாக இருக்கும் பார்க்க. வால் வந்து ஃபேன்சி டெயில் கோல்டு இது. அப்புறம் கீழே வந்து ரெண்டு கோய்கார்ப்பு இருக்குது, கோல்டு கலரு சூப்பராக இருக்குது. அது பேர் வந்து 300 வருது, கண்டிப்பாக ரேட்டுக்கு ஏற்ற ப்ரைஸ் சாரி மீன் தான். அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சின்ன பசங்கள்லாம் வந்து இப்போ நம்ம ஃபிஷ் வளர்த்துனோம்னா ஃபஸ்ட்டு இந்த மீன் தெரியாமல் இருக்கவும் மாட்டோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் எல்லா கடைகளிலையும் ஈஸியாக கிடைக்கிற ஒரு ஃபிஷ்ஷு, ரோசி பார்பு. இது வந்து பேர் 40 ருபீஸ் வருது, இது வந்து ஈஸியாக பீட்லாம் பண்ண முடியாது, யாராலையும் எக்ஸ்பர்ட்டினால தான் வந்து பீட் பண்ண முடியும். இதெல்லாம் எக்கு வந்து போகிறோம், அந்த எக்கு கலெக்ட் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். இது வந்து கோய்கார்ப்பு, உங்கள் பார்த்த உடனே எல்லோரும் கண்டுபிடிச்சிருப்பீங்க, நிறைய பீஸ் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 60 கோய்கார்ப்பாவது இருந்திருக்கும், எல்லாமே சேல் ஆகிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு நல்ல குவாலிட்டி, ஆனால் தான் பேர் 60 ரூபா. நீங்கள் வாங்கிட்டு போய் பாண்டில் விட்டீங்க அப்படின்னா ஒரு 1 வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு சூப்பரான, அதாவது ஒரு ஸ்டன்னிங்கான லுக் இருக்கும் பாண்டு பார்க்கவே. இங்கே பாருங்கள், நீங்கள் எந்த கடையிலையுமே பார்க்க முடியாத ஒரு ஃபிஷ்ஷு, இது கிடையாது இதுவும் கிடையாது. இங்கே இருக்கு பாருங்கள் டைகர் பார்பு. இந்த பேர் எவ்வளோன்னு தெரில, ரொம்ப குட்டி, 1 இன்ச்சோட குட்டியாக இருக்குது. இந்த சைஸ் எப்படி வந்து கிடச்சிதுன்னு தெரில. அப்புறம் வந்து ஜீப்ரா டேனியல்ஸ் இருக்குது, ஜீப்ரா டேனியல்ஸ் வந்து இது கொஞ்சம் கிடைக்காத கலர் தான், எல்லோருக்கும் பிங்க்கு கிடைக்க வந்தது. நீங்கள் பேர் 5 ரூபான்னு கூட வாங்கலாம், பட் இது வந்து கிடைக்காத கலர், அதனால ஒரு 30 ரூபா அது பேர். இதெல்லாமே ப்ரீடிங் சைஸில் தான் இருக்குது, இது கூட நீங்கள் தாராளமாக ப்ரீட் பண்ணலாம். லெக்கமும் வந்து சேல்ஸுக்கு தான், இது வந்து பார்த்தீங்கன்னா 15 ரூபா வரும். அப்புறம் ஜீப்ரா டேனியல்ஸ் வந்து ஃபீடிங்க்காக இந்த ஜீப்ரா டேனியல்ஸும் வாங்கி யூஸ் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காசு தான் அதிகம். அப்புறம் அப்படி என்ன வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 அடி தொட்டி வச்சுருந்தாலே நம்ம வீட்டில் இந்த மீன் தான் இருக்கும். ஏன்னா அவ்வளோ ஃபேமஸான விஷயம் பருவச்சா இருக்குதான், எல்லாமே வந்து கும்பலாக சாப்பாட்டுக்காக சுற்றிட்டு இருக்குங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப பெருசாக வளரக்கூடிய ஷார்க்கு, கிட்டத்தட்ட ஒரு 8 அடி 8 லேருந்து 10 அடி வரைக்கும் வளரும். ஆனால் யாருக்கும் அது தெரியாது இவ்வளோ பெருசு வளரும்ன்ட்டு, ஒரு 10 இன்ச்சு வளரும் அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிட்ருப்பாங்க. இது வந்து ஒரு 5 இல்லைன்னா 6 இன்ச்சு வரைக்கும் நம்ம தொட்டியில் வச்சுருக்கோம், அதுக்கு மேலே வச்சுருந்தோம்னு வைங்களேன் தொட்டி இப்படி லைட்டாக தட்டுனா போதும் தொட்டி அது பயந்துக்கிட்டு எல்லா தொட்டிக்கும் உடச்சிரும். அப்புறம் மேலே வந்து கௌரமி இருக்குது, கௌரமி வந்து நான் திரும்பிட்டு போயிடுச்சு, இப்போ போஸ்ட் கொடுக்க வந்துருச்சு பாருங்கள். சிங்கிள் பீஸ் தான் இருக்குது, மற்றெல்லாம் ப்ரீடிங் பேர்லாம் வந்து சேல் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னாலே தெரியாது நல்லாவே வந்து ஆண்டனா வச்சு அப்படியே செக் பண்ணுது நம்ம எதாவது பண்ணுறாங்களா என்னான்ட்டு. அப்புறம் எல்லோருக்கும் ஃபேவரட்டான ஒரு ஃபிஷ் இங்கே இருக்குது, பீட்டா ஃபிஷ் தான். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா பீட்டா ஃபிஷ்ஷுமே பபுள் நெஸ்ட்டு கட்டியிருக்கோம், அந்த பபுள் நெஸ்ட்டை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். எல்லாமே வந்து ரொம்பவே ஹெல்த்தியான ஃபிஷ்ஷுன்னு. ஒவ்வொரு ஃபிஷ்ஷும் பார்த்தீங்கன்னா 100 ரூபா வருது. கண்டிப்பாக நீங்கள் எந்த வெரைட்டி வேணும்னாலும் வாங்கிக்கலாம், வெரைட்டிக்கு ஏற்ற மாதிரி காஸ்ட் வந்து அதிகமாகும், கலரு அது ஏற்ற மாதிரி வந்து அதிகமாகிட்டே இருக்கும்.
மேலே இன்னும் பீட்டா ஃபிஷர்ஸ் இருக்கு, 250லலாம் இருக்கு, 10 ரூபாயில கூட அண்ணா சேல்ஸ் பண்ணுறாரு குட்டிங்கெல்லாம். அதையும் பார்க்கலாம். பீட்டா ஃபிஷ் பார்த்தீங்கன்னா நான் சொன்னல 5 ரூபா ரேஞ்சிலேருந்தே இங்கே வந்து கிடைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரைஸ் தான். ஆனால் இது வாங்கி போனால் கொஞ்சம் பிரெயின் ஸ்டீம் போட்டு காப்பாற்றணும், மைக்ரோ பில்லட்ஸ் போட்டாலும் சாப்பிட்டுக்கும், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வந்து நம்ம தம்பி வந்து வாங்கியிருக்காரு, இவரும் ஒரு யூடியூபர் தான், நல்லா பேச பார்த்துக்கோங்க. யூடியூப் சேனல் பேர் என்ன? அக்கௌண்ட்ஸ் வந்து பேசுவேன். ஓகே, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அவ்வளோதான். வந்து ஃபிஷஸ் மட்டும் ஸ்பெஷல் இல்லை, அக்சசரிஸும் எல்லாமே கிடைக்கும். பீட்டா ஃபுட்டு, ட்ரை வாம்ஸு, பிரைன் ஸ்டிம்பு கூட இங்கே இருக்குது. ஃப்ரோசன் ஆட்டிங் வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். அது வந்து 1 கிலோ பேக்கேஜாக தருவாங்க, 1 கிலோ 125 ரூபா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 300 வருது. எல்லாமே லார்ஜ் சைஸ் பில்லட்ஸு. இது வந்து 250 தான் ஆம்பரு. இது வந்து உங்கள் ஃப்ளோரானுக்கு ரொம்ப நல்ல ரிசல்ட்டு, நானே அதான் போட்டுட்ருக்கேன். இதான் பார்த்தீங்கன்னா நார்மல் ஃபிஷ் ஃபுட்டு. இது வந்து கப்பி ப்ரீடிங் ஃபுட்டு, இது வந்து 80 ருபீஸ் வருது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஃபில்ட்ரு, இது 400, இது 300. இது கொஞ்சம் ஒரு 3 ஃபீட் டேங்க்னா ஓகே. இது 2 ஃபீட், அதாவது 1.5 அடி அப்படின்னா இந்த இது வச்சுக்கோங்க, ஏன்னா இது வச்சால் பவர் அதிகமாக இருக்கும். ஸ்பாஞ்ச் ஃபில்டரும் எல்லா வெரைட்டிலையும் இருக்குது, ஹீட்டர் இருக்குது, அப்புறம் ஏர் பம்ப்பும் கிடச்சிருக்கு, டாப் ஃபில்டர் இருக்குது, அப்புறம் வந்து சம்பு ஃபில்டர் கூட இருக்குது. எல்இடி லைட்டோட சம்பு ஃபில்டரில் எல்இடி லைட் இல்லை, எல்இடி லைட்டு தனியாக இருக்குது, சம்பு ஃபில்டரும் இருக்குது. ஓகே, இங்கே கிராவல்ஸ் கூட அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. இப்போ மெயினாக நம்ம வந்து ப்ரீடிங் ஸ்பாட்டுக்கு போய் பார்ப்போம், ஃபைட்டர்லாம் இருக்கும் நிறையா, வந்து மேலே போகலாம். இப்போ வந்து நம்ம மேலே வந்தாச்சு, இங்கே தான் வந்து அண்ணன் ப்ரீட்லாம் பண்ணுவார். இதோட மெயினான ஃபிஷஸே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளவரான்ஸ் தான். இதில் வந்து ஒரு மான்ஸ்டர் காக்கோட ஃப்ரைஸும் இருக்குது, மேக்மாவோட ஃப்ரைஸும் இருக்குது. மான்ஸ்டர் காக்கு வந்து SRD, இது ஃபுல்லாமே வந்து சேல்ஸுக்கு தான். இப்போ வந்து ஒரு இன்ச்சு சைஸ் வந்ததும் வந்து எல்லாத்தையும் க்ரூம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. க்ரூம் பண்ணால் கீழே நம்ம காட்டணும் பார்த்தீங்கன்னா 300 ருபீஸுக்கு, அந்தளவுக்கு நல்லா ஹம்ப்பு பார்ப்பாயிரும். நம்ம அங்கே பார்த்த ஃப்ரைஸுக்கு அடுத்த சைஸ் இதுங்களாம், இதெல்லாம் வந்து க்ரூம் பண்ணியிருக்காங்க, க்ரூமிங்கில் தான் இருக்குது இப்போ வரைக்கும். க்ரூம் ஆனதுக்கப்புறம் வந்து கடைக்கு சேல்ஸுக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அண்ணன் வந்து அதாவது எக்ஸ்போர்ட் கூட பண்ணிகிட்ருக்காரு, அதாவது பக்கத்தில் இருக்க ஊருங்களுக்கெல்லாம். ஆனால் ஃபைட்டர்லாம் வந்து வேறு லெவலில் இருக்கும், அதனால தான் வந்து கடைசியாக வந்து காட்டிக்கலாம் அப்படின்ட்டு. இது பாட்டிலில் கரெக்டாக தெரியல, இப்படி பார்த்தா தெரியும். இது வந்து 250 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன். ஒன்று ரீசனபுளான ப்ரைஸ் தான், அதிகம்னு நினைக்கிறேன்னா. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல் மூணு, ப்யூர் ரெட்டில் கிடைக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம். அப்புறம் இங்கே வந்து ஒரு மெட்டாலிக் கலர் இருக்குது, அது ரெண்டு இருக்குது மெட்டாலிக் கலரு, கோல்டு மாதிரி அதாவது எல்லோ மாதிரி இருக்குது பார்க்க. இங்கே ஒன்று இந்தாண்ட ஒன்று இருக்குது, செமையாக இருக்கும். ப்யூர் ரெட்டிலேயே மொத்தம் 4 வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். க்ரௌன் டெயில் இருக்குது, டம்போ இயர்ஸ் இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் கூட இருக்குது, ஃபீமேல் ஃபைட்டர்ஸு. ஃபீமேல் ஃபைட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 100 ரூபாயிலேருந்து ஆரம்பிக்குது, 50 ரூபா வரைக்கும் தான். அது கீழே வந்து சைஸ் பொறுத்து தான் ரேட்டு. அது பக்கத்துலேயே ஃப்ளவரான்ஸும் இருக்குது, எல்லாமே க்ரூமிங் தான். லவ் பேர்ட்ஸ் கூட வச்சுருக்காங்க, க்ரெஸ்டட் இருக்குது, நான் க்ரெஸ்டடும் இருக்குது. க்ரெஸ்டட் வந்து பேர் எவ்வளோன்னு தெரில, இங்கே வந்து கிளியராக தெரியுதா என்னான்னு தெரில. இதுதான் வந்து க்ரெஸ்டட் லவ் பேர்ட்ஸு, தலையில் ஸ்பைக் மாதிரி இருக்கும், அதான் முடி களைச்சி விட்ட மாதிரி இருக்கும். இது வந்து பேர் வந்து 1000 ரூபா வருது. இதே நார்மல் லவ் பேர்ட்ஸ் இருக்குது, ஷோ பட்ஜீஸும் இருக்குது, அது பார்த்தீங்கன்னா வந்து 400 ரூபா வருது பேர், நார்மல் பட்ஜீஸு. இது எல்லாமே ப்ரீடிங் பேர் தான், சிங்கிளாக வேணுனாலும் வாங்கிக்கலாம். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஃப்ளவரான்ஸ் தான், இதுங்களுக்கு அடுத்த ஸ்டேஜ் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 இன்ச் இருக்குது. இப்போயே வந்து ஹம்ப்பு பார்க்க கொஞ்சம் விசிபிளாக தெரியுது, தண்ணி கொஞ்சம் கலங்கலாக இருக்கிறதுனால கேமராவில் சரியாக தெரியல, நல்லாவே தெரியும் பார்த்தீங்கன்னா பேர்ல் மார்க்கிங்ஸ்லாம். அப்புறம் உள்ளே போய் பார்ப்போம் ஃபைட்டரை பார்த்தீங்கன்னா. ஃபார்ம்னாலே இது இல்லாமல் இருக்காது, இது பார்த்தீங்கன்னா பிரைன் ஸ்டிம்ப் ஹேச்சரி, இது போட்டு தான் குட்டிங்களை வளர்த்த முடியும். இது பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டிலாக கிடைக்கும், ஒரு பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 800 ருபீஸ் வரும், அதாவது 100 கிராமு. இது வந்து எதுக்காக இவ்வளோ வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது போட்டால் வந்து எல்லா ஃப்ரைஸுமே நீங்கள் காப்பாற்றிடலாம், ஃப்ளவரானாக இருக்கட்டும், பீட்டாவாக இருக்கட்டும், வேறு எந்த விஷயஸாக இருந்தாலும் எல்லா ஃப்ரைஸும் நீங்கள் காப்பாற்றிடலாம். அண்ணன் கேப்சூல்ஸ்லையும் போட்டு விற்கிறாங்க, அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேப்சூல் 10 ரூபா பக்கமாக வருது. அது கேப்சூல் சைஸை பொறுத்து தான் ரேட்டு. இங்கே இதிலே பாதி வாங்கினாலும் வாங்கிக்கலாம், 50 கிராம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 400 ருபீஸ் வரும். ஓகே, உள்ளார வந்து பார்த்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் பேரு, ப்ரீடிங்காக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க.
இதுவும் ஒரு மான்ஸ்டர் டாக் தான், ட்ரிபிள் ஏ மேக்மா. இது வந்து ஒரு ஃபீமேலு எஸ்ஆர்டி. இந்த மீனை பார்த்தாலே தெரியும் குட்டிங்களாம் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும்னு. என்னோட ஃப்ளவரானே வந்து இதோட குட்டின்னு தான் நினைக்கிறேன். மேக்மா தான் வெளியே பிரைஸ் எல்லாமே அதோட உண்டு, எல்லாமே வந்து இதோட குட்டி தானா. அப்புறம் கீழே இருந்த மான்ஸ்டர் காக் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எஸ்ஆர்டியில், அதுவும் இதுவும் மிக்ஸ் ஆகிருக்கு. கண்டிப்பாக எந்த ஃப்ரைஸ் எடுத்தாலுமே உங்களுக்கு வந்து அதில் மேக்ஸிமம் மேல் தான் கிடைக்கும். அதோட அண்ணன் வந்து பெஸ்ட்டாகவே பிடிச்சி தருவாங்க, பெரிய பெரிய சைஸ் ஃப்ரையாகவே பிடிச்சி தருவாங்க. நீங்கள் சஜஷன் கேட்டே வாங்கிக்கலாம். இந்த ஃப்ரைஸ்லாம் தான் 5 ரூபா. இது வந்து நீங்கள் ஹோல்சேலாக வாங்கிக்கலாம், ஒரு 10-15 அந்த மாதிரி வாங்கிக்க வேண்டியதுதான். ஏன்னா 1-2-5 ரூபாய்க்கு தர முடியாது. ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாள் ஓல்டு பீட்டா ப்ரைஸ்னு நினைக்கிறேன், இதெல்லாம் இருக்குது. இதுலேயும் பீட்டாவா இங்கே காட்டு அப்படியே இங்கே எதுக்கும் ஒரு 10-10 நாள் தான் டிஃப்ரெண்ட் வரும். ஒவ்வொரு பேட்சும் வந்து பிறந்து 10-10 நாள் டிஃப்ரென்ஸில் தான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரைஸ் இருக்குது, எனக்கு தெரிஞ்சு அப்படியே ஒரு 200-300 ப்ரைஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். கொச்ச கொச்சன்னு இருக்குது, வீடியோவில் பார்க்குறப்ப அவ்வளோ தெரியல, அழுக்கும் சேர்த்து தான் உங்களுக்கு ப்ரைஸ் மாதிரி தெரியும். இது ஃபங்கஸான அஃபெக்ட் ஆகிருக்கு, அதனால தான் வந்து கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுருக்காங்க. இது ஒரு மேல் ஃப்ளோரான் தான் எஸ்ஆர்டி, பார்க்க செமையாக இருக்கும். இப்போ வந்து டிசீஸ் வந்ததுனால ஹம்ப்லாம் ஃபுல்லாக ரெடியூஸ் ஆகிருக்கு. டிசீஸ் சரியாயிடுச்சு அப்படின்னா வந்து ஃப்ளோரான் வேறு லெவலில் வந்துடும். ஓகே, அடுத்தது இங்கே வந்து நம்மள மாதிரி கலர் கோழியும் வச்சுருக்காங்க. இது வந்து அவங்களுக்காக இது வந்து சேல் பண்ணுறதுக்கு இல்லை, பார்க்க செமையாக இருக்குது. ஆனால் பெருசானால் தான் ரொம்ப இது பண்ணி டார்ச்சர் பண்ணியிருந்தீங்க. ஓகே, எழுதிட்டியா? ஆட்டுக்குட்டி கூட வச்சுருக்காங்க, என்னை பயங்கரமாக உதைக்குது. என்னோடய அம்மா சண்டைக்கு வந்துடும்னு நினைக்கிறேன், நான் விட்டுடலாம். பார்த்தீங்கன்னா கெடா ஆடு எவ்வளோ பெருசு இருக்குது, பக்கத்தில் போவேணாங்கிறாங்க, ஆனால் முட்டிடுமா. இப்போ என்னை பார்க்குது நான் பேசுகிறப்ப முட்டி அடிச்சதான் நிற்கிறதே ஸ்டைலாக இருக்கு. முயல் வந்து 2 ஃபீமேல் இருக்கு, ஒயிட்டில் ரெட் ஐஸு, செமையாக இருக்குது பார்க்க. இது வந்து குட்டி 300 ரூபா வருதான் ஒரு பீஸு, நீங்கள் பேரா வாங்கினீங்கன்னா 600 ரூபா வரும். இதுவும் கண்டிப்பாக வளர்த்தலாம், ஆனால் அவுட்டோரில் தான் வச்சு வளர்த்த முடியும், இன்னும் கொஞ்சம் ஸ்மெல் அடிக்கும். கீழே ஒரு முயல் பார்த்தீங்கன்னா நல்லா ஹாயாக படுத்துட்ருக்கு, அது ஏன் அப்படி பண்ணிகிட்டு இருக்குன்னு தெரில, நம்மளை தான் முறைச்சி பார்க்குது. ஓகே, இந்த கலர் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு, இதுவும் சேல்ஸுக்கு தான். யாருக்கா வேணும் அப்படின்னா காண்டாக்ட் பண்ணுங்கள், காண்டாக்ட் நம்பர் வந்து ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். அண்ணா வந்து பக்கத்தில் இருக்க ஊருங்க, அதான் ஈரோடு சேலம் அந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட்லாம் வந்து பஸ்லேயே போட்டு அனுப்பிவிட்ருவாரு. நீங்கள் யாருக்காவது உங்களுக்கு ஃபிஷ்ஷு வேணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து அண்ணனுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் மெசேஜ் அனுப்பிக்கலாம், வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு ஃபோட்டோ அனுப்புவாங்க, உங்களுக்கு எந்த ஃபிஷ் வேணுமோ நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். செருப்பு போட்டு வந்துடுறேன், இன்னொரு செருப்பை காணோம். ஐயோ, போல திட்டு தான். கடைசியாக எப்படியோ கண்டுபிடிச்சிட்டேன் என் செருப்பை, தங்க கிடக்குது பாருங்க. எப்படியோ எடுத்துடலாம், அந்த கால் சுடுது பயங்கரமாக. ஒரு காலில் செருப்பு என் செருப்பு எப்படியோ எடுத்தாச்சு. இது மட்டும் என் அண்ணன் சொல்லிடுறாதீங்க, சொன்னால் சிரிப்பான். இங்கே இருக்கிறாங்க பாருங்க. ஓகேவாடா, அது பார்த்தீங்கன்னா மத்தியான சைம் இப்போ தான்